அவர்களுக்கு ஒரே ஒரு பையன். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த திருமண வயது வந்த பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருமணம் செய்து வந்தவுடனே மருமகள் அந்த மருமாமியாரிடத்தில் பேசுவா, அல்லது மாமியார் மருமகளிடத்தில் பேசுவது உண்டு. மாமியார் சொல்லுவாங்க எப்பொழுதுமே, அம்மா எனக்கு ஒரே ஒரு பையன்தான், பையன் பிள்ளையெல்லாம் கிடையாது, அதனால் நீ தான் எனக்கு மகள் அப்படிம்பாங்க. மருமகள் சொல்லுவா, அம்மா நானும் என்னுடைய பிறந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எத்தனை நாளைக்கு ஒரு 6 மாதம் தாங்குமா? அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்க ஒரு சண்டை. மகளாக இருந்தவன் வில்லி ஆயிடுவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு டிவி சீரியல் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்தில் தமிழ் திரைப்படங்களில் எல்லாம் வந்துட்டு ஹீரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இங்க சீரியல் பார்த்து பார்த்து அங்க வந்துட்டு வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் கிடையாது. என்ன கேரக்டர்? வில்லி கேரக்டர் மட்டும்தான். ஒன்னு மாமியா வில்லியா இருப்பா, இல்லைனா மருமகள் வில்லியா இருப்பா, இல்லைனா நாத்தனார் வில்லியா இருப்பா. அங்க ஏதோ ஒரு விதத்துல யாதாவது ஒரு பெண் தான் என்ன செய்து கொண்டு இருப்பாள், வில்லியா இருப்பா. ஆண்கள் எல்லாம் டம்மியா இருப்பாங்க. இன்னைக்கு அதுதான், அது பார்த்து பார்த்து நீங்க அப்படி ஆயிருச்சு நீங்கெல்லாம். அப்போ அந்த வீட்டுல அதே மாதிரி முதல் தொடக்கத்திலே மாமியாலும் மருமகளும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் சண்டை ஆரம்பிச்சது. எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் மாமியாலை மருமகள் எப்பொழுதும் ஒரு ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பாள். மாமியால் ரொம்ப வயதானவர்கள், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் கோயிலுக்கு போவாங்க. கோயில் போயிட்டு முடிஞ்சு வந்த உடம்பு அவங்களுடைய வேலைகள் என்னென்ன, அவங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறத சாப்பிட்டு வேற என்ன ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஹாலில் வந்து உட்காந்து என்ன செய்வார்கள், ஜபமாலையோ வேற ஏதாவது ஜபம் ஏதாவது சொல்லி கொண்டிருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. மருமகள் என்ன செய்வாள், காலையில் லேட்டாக எழுந்திரிப்பா, ஒரு 10 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சு அப்படி போவா, கிச்சனில் எதாவது இருக்குதா சாப்பிட்டு போயிடுவோம். அதுக்குள்ள பையன் என்ன பண்ணியிருப்பான், வேலைக்கு போயிருப்பான். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இதே போல இடைவிடாமல் சண்டை வந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒரு முறை அந்த தாய்க்கு பிறந்த நாள், மகன் என்ன ஆசைப்பட்டு அம்மாவுக்காக ஒரு நல்ல ஒரு விலையில ஒரு சாரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறான், கிஃப்டாக கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கிறான். வீட்டில் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது மனைவி மருமகள் பக்கத்து ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இங்க என்ன அம்மா மகனும் அம்மாலும் என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்திருக்கிறான். கிஃப்ட் கொடுத்துக்கிறான், அது வாங்கிக்குது. வாங்கிட்டு அம்மா நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், அதுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வாங்கிக்கிங்க அப்படின்னு. இப்போ வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்குது. அம்மா கேட்டுச்சா, இது என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டிருக்குது. அவன் ஒரு விலையை சொல்லியிருக்கிறான், இவ்வளோ விலை ஆகுதுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா இவ்வளோ விலை கொடுத்து சாரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விலை கொடுத்து சாரி வாங்கினதுக்கு ஒரு 2 பவுன்ல செயின் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கலாமேன்னு இருக்குது அந்த கேள்வி. இது பக்கத்துலேருந்து என்ன செஞ்சிட்டு இருக்குது, பக்கத்து ரூம்ல இருந்து மருமகள் பார்த்து முதல்லையே வந்துட்டு மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஆகாது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதில் இது வேற சொன்ன உடனே அவ்வளோதான். அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா எப்போ வளர்க்கும் போல் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஹாலில் வந்து உட்காரும். இந்த அம்மா தன்னுடைய ரூம்லேருந்து கிச்சனுக்கு அப்படி கிராஸ் பண்ணி போகும். கிராஸ் பண்ணி அப்படி போகும்பொழுது ஜாடையா மாமியால் பார்த்து நாசமாக போக அப்படின்ட்டு போயிடும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி இப்படி போகும் ரூமுக்கு. திரும்பி போகும்பொழுது கட்டையில் போக அப்படின்ட்டு போயிடும்.
இப்படியே சொல்லி சொல்லி பயங்கரமாக இப்படியே பேசிகிட்டே இருந்திருக்கு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்குது, மாமா மருமகள் மார்க்கெட் போனவ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது அங்கே பார்த்தா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்துக்கிறாங்க, அதில் பேசுகிற கிளி கிளி வித்துட்டு இருந்துக்கிறாங்க, அது பேசுகிற கிளி. சரி ஒன்று வாங்கிட்டு வந்து வளர்த்தலாமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஹாலில் கொண்டு வந்து மாட்டியிருக்கிறான் வாங்கிட்டு வந்து. அது நமக்கு தெரியும் நம்ம என்ன பேசுகிறோமோ அது என்ன செய்யும், திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வேறு எந்த வார்த்தைகளுமே கிடையாது. மருமகள் திருப்பி போகும்பொழுது மாமியால் அப்படி ஜாடையாக பார்த்து நாசமாக போக அப்படின்னு போயிடும். திரும்பி போக பொழுது கட்டையில் போக அப்படின்ட்டு போயிடும். இது வந்துட்டு பார்த்து கேட்டு 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 கிளி டியூன் ஆகி அப்படி இருந்திருக்கு. என்னாச்சு, மாமியார் வந்து உட்கார்ந்த உடனேயே கிளி சொல்ல ஆரம்பிச்சிடும், என்னென்ன நாசமாக போக கட்டையில் போக அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இது கேட்டு கேட்டு இந்த அம்மாவுக்கு பயங்கரம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதாவது இதுவரைக்கும் மருமகள் தான் திட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ மருமகள் வளர்த்துற கிளியும் திட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு போய் நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம எங்கே போய் உட்காருவோம், கோயிலில் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி அந்த அம்மாவும் கோயிலில் போய் உட்காந்து அழுதுட்டு இருந்துருக்குறாங்க. கென்னடி மாதிரி ஃபாதர் பின்னால் உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. இங்கே ரொம்ப நேரமாக காலையில் வந்த அம்மா இன்னும் காலை கிளம்பி போகவே இல்லையே, குமுறி குமுறி அழுதுட்டு இருக்குதே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. இந்த அம்மா முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, ஏம்மா நானும் பார்த்தேன் ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அம்மா என்னென்ன நடந்துச்சோ எல்லா பிரச்சனைகளையும் ஃபாதர்கிட்ட சொல்லிடுச்சு. உடனே ஃபாதர் சொல்லிக்கிறாரு, நம்ம ஃபாதர் கென்னடி, அம்மா எங்கிட்டையும் பின்னால் ஒரு கிளி வளர்த்திட்டுக்கிறேன், அதுவும் பேசுகிற கிளி தான், அதுக்கு நிறைய ஜபங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒருவேளை நான் வளர்த்துற கிளியை கொண்டு போய் உங்கள் மருமகள் வளர்த்துற கிளிக்கு பக்கத்தில் மாட்டி வைங்க, அது வந்து தொடர்ந்து என்னுடைய கிளி வந்து தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கும், ஜபம் சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் அது கேட்குற உங்களுடைய மருமகளுடைய கிளி வந்து அந்த ஜபத்தை சொல்ல ஆரம்பிக்கும், நீங்கள் கொண்டு போய் வைங்க அப்படின்னா. மாமியாருக்கு ஒரே ஆசை, கொடுங்க ஃபாதர் உங்கள் கிளியை வச்சு தான் என் மருமகள் கிளியை நான் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்குது. அந்த அம்மா வாங்கிட்டு போய் மருமகள் வளர்த்துற கிளிக்கு பக்கத்துலேயே அந்த கிளிக்கூண்டுக்கு பக்கத்துலேயே ஃபாதர் கொடுத்த கிளிக்கூண்டையும் மாட்டி வச்சிருக்கு. ஒரு வாரம் இருக்குங்க, ஒரு வாரம் எடுத்து முடித்த உடனே அந்த அம்மா ஃபாதர் கொடுத்த கிளிக்கூண்டை எடுத்துட்டு குடு குடு குடுன்னு உடையாந்துருக்கு ரூமுக்கு. ஃபாதர் அப்போ தான் ரொம்ப முக்கியமாக ஏதோ பார்த்துட்டு இருக்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, உள்ள அவசரமாக கூப்பிட்டுருக்குது. இந்த அம்மா பார்த்த உடனே ஃபாதர் வெளியே வந்துக்கிறாரு. வெளியே வந்து என்னம்மா விஷயம் அப்படின்னா, முதல்ல இந்த கிளியை நீங்களே வச்சுக்கோங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏம்மா ஒரு வாரம் தான் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம், இன்னும் ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு இருக்கிறாரு ஃபாதர் பெருந்தன்மையா. வேண்டாம், இந்த கிளியை நீங்களே வச்சுக்கோங்க, இனிமேல் தயவு செய்து நம்ம பங்கில் யாருக்கிட்டேயும் இந்த கிளியை கொடுத்து அனுப்பாதீங்க, யாரு வந்து கேட்டாலும் உங்க கிளியே தயவு செய்து எந்த வீட்டுக்கு கொடுத்துடாதீங்க. என் மருமகள் வளர்த்துற கிளியாவது பரவாயில்ல ஃபாதர், உங்க கிளி ரொம்ப மோசம் அப்படின்றது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் நான் நல்ல ஜபமா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பாவம் அவருடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் நல்ல ஜபமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஜபம் மட்டும்தான்மா அந்த கிளிக்கு தெரியும் என்னமா நடந்துச்சு அப்படின்னு. இல்லைப்பா நீங்க சொன்ன மாதிரியே நீங்க கொடுத்த கிளியை கொண்டு போய் என் மருமகள் வளர்த்துற கிளிக்கு பக்கத்தில் நான் மாட்டி வச்சேன். வழக்கம் போல நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னுடைய ஹாலில் உட்காருவேன். என்னை பார்த்த உடனே என் மருமகள் வளர்த்துற கிளி என்னை பார்த்த உடனே நீங்க டியூன் ஆயிட்டீங்க, அது கரெக்டு தான், நாசமா போக அப்படிங்கிறது. என்னை பார்த்த உடனேயே எங்க மருமகள் வளர்த்துற கிளி நாசமா போங்க சொல்லுது. உங்க கிளி பக்கத்துல இருந்து ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலங்கிறது அடுத்தது கட்டையில போகங்குது. உங்க கிளி பக்கத்துல இருந்துட்டு ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டறலும் சொல்லுது. என் நிலைமை முதல்லயே ரொம்ப பரிதாப நிலைமையில போட்டுக்கிறேன்,
உங்க கிளி சொல்ற ஜபத்தை கேட்டு கடவுள் ஏதாவது அந்த ஜபத்தை கேட்டு என் நிலைமை மறுபடியும் மோசமாயிடுச்சுன்னா என் நிலைமை ரொம்ப கஷ்டம் ஃபாதர். தயவு செய்து கிளியெல்லாம் வளர்த்தாதீங்க.